வணக்கம். அறுசுவை ஆனந்தம் ஆரோக்கியம் நிறைந்த சிம்மஸ் கிச்சனில் இன்னைக்கு டின்னருக்கு ஒரு டெசர்ட். இது பிகினர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். வாங்க இதில் என்ன ஸ்பெஷல் இருக்கு பார்க்கலாம். இந்த தயாரிப்பில் நம்ம நெய் சேர்க்க போகிறதில்ல. கீர் வித்தவுட் கீ. கீ இல்லாமல் ஒரு கீர் இருக்க முடியுமா? முடியுங்க. அதை எப்படி தயார் பண்ணோம் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எடுத்துட்டுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப குறைவானது. அதே சமயத்தில் நம்ம தயாரிக்க எடுக்கிற நேரமும் குறைவாக இருக்கும். தயாரித்த உடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்ன சந்தோஷந்தான். இப்போது அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், சுகர் 60 ml கப்பில் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன், ஓட்ஸ் மல்டி கிரெயின் ஓட்ஸ் 60 ml, மக்காச்சோளம் 30 ml எடுத்துட்டுருக்கேன். நான் இப்போ முந்திரி கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி, அலங்கரிக்க பாதாம் கொஞ்சம், ஏலக்காய் 3, இவ்வளோதாங்க. ஆனால் இதை எப்பப்போ எப்படி சேர்க்கணும், அதனால் எவ்வளோ சீக்கிரம் தயார் பண்ண முடியும், அதே சமயத்தில் இதை எப்படி ருசியாக கொண்டு வரணும் பார்க்கலாம். வாங்க தயாரிப்புக்கு போகலாம். இப்போது இது 30 ml 60 ml கப்பை எடுத்துடலாம். இந்த பாதாமை நம்ம கேரட் துருவில் துருகி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மக்காச்சோளத்தை கொஞ்சமாக ரவை மாதிரி இருக்கா மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மக்காச்சோளம் ஆனோடனே ஓட்ஸ், இது ரெண்டாவது பொடி பண்ணணும். அதுக்கப்புறம் சர்க்கரை, மூணாவது சர்க்கரை பொடி பண்ணணும். சர்க்கரைக்கு அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காவை ரெண்டு விதமாக பொடி செய்யலாம். ஒன்று, ட்ரை கடாயில், உங்களுக்கு நேரம் இருக்குச்சு ட்ரை கடாயில் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு சலித்து எடுத்து வச்சுக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணிச்சு அப்பப்போ வேணும்னாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த சர்க்கரை அரைச்ச உடனே அதே மிக்சியில், மிக்சி ஜாரில் ஏலக்காவை போட்டு பொடிச்சுண்டு அதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அண்டு கடைசியாக முந்திரியை அதில் கொஞ்சம் குறகுறப்பாக பொடிச்சுக்கலாம். ஏன் கடைசியாக முந்திரியை அதில் பொடிக்கணும்னா, இது கொஞ்சம் நம்மறு இருந்தால் அது மிக்சியில் ஒட்டினா மற்றதெல்லாம் சீக்கிரம் பொடியாகாது. அதனால் கடைசியில் இதை பொடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துட்டுருக்கிற மக்காச்சோளத்தை ரவை மாதிரி அதை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம். ஓட்ஸ், ஓட்ஸும் ஒன்று ரெண்டாக பொடிச்சா போகிறோம். அண்டு சர்க்கரை, ஓட்ஸும் சர்க்கரையும் ஈக்குவலாக எடுத்துட்டுருக்கோம். பொடி பண்ணால் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கிறது கூட நிறையா ஆகும். சர்க்கரையை பொடி பண்ணவுடனே நம்ம ஏலக்காய் அதில் பொடி பண்ணி எடுத்துட்டோம். கடைசியில் முந்திரி பருப்பு இதில் இது மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுட்டுருக்கோம். பாதாம் துருவி எடுத்து வச்சுட்டுருக்கோம். 3 பாதாம் இப்படி வச்சுருக்கேன், ஏன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நம்ம எடுத்துட்டுருக்கிறதுலாம் தேவையான இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பால் 1/2 லிட்டர் எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, அந்த பாலில் இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கட்டி இல்லாமல் கரைச்சிண்டு மீதி பாலை கொதிக்க வைக்கலாம். இப்போ கரைச்சி எடுத்துன்னு வரலாம். இப்போது பால் இது மாதிரி அகலமானதுலேயோ அல்லது ஹைட்டாக இருக்கிற பாத்திரத்துலேயோ பொங்காமல் நிதானமாக அடுப்பை எரிய வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் அதை கலரணும். இதை நம்ம எடுத்துட்டுருக்கிறத கரைச்சிதை ஒரு கொதி வந்தவுடனே இதையும் போட்டு கலரணும். எப்பயுமே நம்ம பால் காய்ச்சி செய்வோம் சரி, இது மாதிரி ஸ்வீட் பண்ணுறதுக்கு பால் எடுத்துட்டு என்ன பண்ணும், முதல்ல பாத்திரத்தில் பாலை குத்திட்டு அப்புறம் அடுப்பை பற்ற வைக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் கிராமத்தில் இருக்கிற எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போச்சே, அவங்க சொல்லுவாங்க முதல்ல பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு பாலை குத்திச்சே ஒரு மாதிரி சொயின்னு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி இருக்குச்சே அது மாடுவோட அந்த பால் காம்பு வெடிச்சிடும் இந்த மாதிரி இருக்குச்சேன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை.
அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாத்திரமும் வீணாக போகாது இருக்கும். அதே சமயத்தில் பாத்திரம் வீணாக போகாது, அந்த சூடு நிறையா இருக்குச்சு, பாலும் போய் பிடிச்சிக்காது. ஸோ எப்படி எடுத்தினாலும் நீங்கள் அந்த மாதிரி பசுமாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் சரி, பாத்திரம் வீணாக போகாத இருக்கணும்னு நினச்சாலும் சரி, பால் பிடிக்காமல் இருக்கணும்னு நினச்சாலும் சரி, முதல்ல பாலை ஒரு பாத்திரத்தில் குத்திட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கணும். இது நல்லா பால் கொதிக்க வரைச்சி, பால் கொதி வரைச்சி இந்த கரைச்சதை அதில் சேர்த்து கலரலாம். இது ஏன் டின்னர் டெசர்ட் சொல்கிறேன்னா, கார்த்தாலையிலேருந்து ஆஃபீஸ் வேலை பண்ணுறோம், வீட்டு வேலை பண்ணுறோம், நிறைய வேலை செஞ்சு டயர்டு இருக்கச்சே, இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப குறைஞ்ச நேரம் ஆக போகிறது. அதே சமயத்தில் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு வேறு பண்ணுறோம், அதனால் ஈவினிங் பண்ணுறதுக்கு அண்டு ஈவினிங் பண்ணி வச்சாலும் சரி, அண்டு சாப்பிட்றதுக்கு முன்ன பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஈவினிங் பண்ணி வச்சுட்டோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை கூட டேஸ்ட்டாக சுட சுட சாப்பிடுச்சேவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். நல்லா ஒன்று சேர்ந்த கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து, இந்த திக்னஸ் இருக்குது. இப்போது நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பாதாம் எடுத்து வச்சுட்டுருக்கோம். பாதாம் இல்லாத இன்னும் எப்படி எப்படிலாம் சர்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டி. கீ இல்லாமல் ஒரு கீ ரெடி. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கோ. நம்ம இதுக்கு எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கலை. கொஞ்சம் மஞ்சள், வெளிர் மஞ்சளாக இருக்குது, லைட் எல்லோ தெரியறதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருக்கிற மக்காச்சோளம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்டியான கீ வித்தவுட் கீ ரெடியாக எடுத்து சர்விங்க்கு போகலாம். கீர் வித்தவுட் கீ ரெடியாக இருக்குது. டேஸ்டி கீர் ஆல்சோ. சீக்கிரமாக தயார் பண்ணிடலாம். எல்லா வயதினருக்கும் ஏற்றது. பால் சேர்க்குறோம், ஓட்ஸ் சேர்க்குறோம். பாலில் இருக்கிற கால்சியம், ஓட்ஸில் இருக்கிற ஃபைபர் அண்டு மக்காச்சோளத்தில் இருக்கிற புரதம் எல்லாமே எல்லா வயதினருக்கும் ஏற்றது. இப்போ நம்ம பாதாம், முதல்ல பாதாம் துருவி சேர்த்துட்டு அது மேலே பாதாமில் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இன்னொரு விதமாக பண்ணலாம் பார்க்கலாம். அதையும் நான் எப்பயுமே வெள்ளைப்பாகு வச்சுட்டுருப்பேன் ஃப்ரிட்ஜில். ஸோ வெள்ளைப்பாகு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு சுற்றி விராதை சேர்த்துட்டு நடுவில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் ஜஸ்ட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அது நெய்யிலலாம் நான் பொறிக்கல, ஜஸ்ட் அப்படியே வச்சுருக்கேன். இப்படியும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கீர்னா ரொம்ப பிடிக்கும். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பழம் சாப்பிட்றதுக்கு பிடிவாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கீரில் பழத்தாலையும் கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும்னு கிடையாது. இதுக்கு இந்த கீர்க்கு வாழைப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கொடுக்குச்சே, குழந்தைங்க டெஃபினட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. செய்ய எளிதான, மிகவும் குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான குறைஞ்ச நேரத்தில் பண்ணுற கீர் வித்தவுட் கீ ரெடி ஆகிடுது. ஆர்டிஃபிஷியல் கலரும் எதுவும் சேர்க்கல நம்ம. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிம்முஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, நன்றி, வணக்கம்.